நான் ஸ்கூலுக்கு போன டைம். சில பேர் யோசிக்கிறீங்க 1942 இருக்க முடியல, 1990 நாங்கள் ஸ்கூலுக்கு போன டைமில் வந்து சிக்காகோ புல்ஸ், இப்போ கூட கிட்டடியில் ஒரு டாக்குமெண்ட் செய்திருந்தாங்க லாஸ்ட் டான்ஸ்ன்னு சொல்லி, சிக்காகோ புல்ஸ் தான் ஃபேமஸ் பாஸ்கெட் பால் டீம். அது சும்மா ஒரு சாதாரணமான ஃபேமஸ் இல்லை, அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1991 1998 6 சாம்பியன்ஷிப்ஸ் அவங்க அடிச்சிருந்தாங்க, என்பிஏ சாம்பியன்ஷிப்ஸ். அதன் நிமித்தம் எங்கே போனாலும் இந்த சிக்காகோ புல்ஸுடைய டிஷர்ட், சிக்காகோ புல்ஸுடைய பேக், சிக்காகோ புல்ஸுடைய பென்சில் கேஸ் இப்படி எல்லாமே சிக்காகோ புல்ஸ்ன்னு போட்டு தான் இருப்போம். அதே போல் உலகம் எங்கும் அவர்களுக்கு அநேக விசிறிகள், ஃபேன்ஸ் அநேகர் இருந்தாங்க. அப்போ அந்த 98 அந்த மைக்கேல் ஜோர்டான் என்கின்ற அந்த சிறந்த பிளேயர் ரிட்டையர் பண்ணின பிறகு இப்போ 2020 ஆகுது, இன்னும் அவர்கள் அதுக்கு பிறகு ஒரு சாம்பியன்ஷிப்பும் அவர்கள் அடிக்கவில்லை. அந்த டைமில் எத்தனையோ மில்லியன் ஃபேன்ஸ் இருந்தாங்க, இப்போ நீங்கள் சிக்காகோ புல்ஸ்ண்டா யாருக்கும் யாருண்டே தெரியாத அளவுக்கு அதனுடைய என்ன சொல்லுகிறது ஃபேமஸ் வந்து குறைஞ்சி போயிட்டுது. இப்போ வந்து இப்போவும் அந்த டீமுக்கு சில ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் ஃபேன்ஸ் அநேகம் இல்லை. ஏன்னா இதை சொல்கிறேன்னு சொன்னால், இயேசுவுக்கும் அநேக விசிறிகள், ஃபேன்ஸ் இருந்தார்கள், ஆனால் ஃபாலோவர்ஸ் என்பது குறைவாக இருந்திருக்கிறார்கள். இதனாலும் நாங்கள் இயேசுடைய விசிறிகளா, ஃபேன்ஸா, இல்லாவிட்டால் இயேசுடைய ஃபாலோவர்ஸா, இயேசுவை பின்பற்றுகிறவர்களா? பாருங்க, ஃபேன்ஸ் என்பது அந்த டீம் ஜெயிக்கும் பொழுது அவரோடு அவர்களுக்கு சப்போர்ட் பண்றது ஃபேன்ஸ், டீம் தோக்கும் பொழுதும் அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றது ஃபாலோவர்ஸ். எங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் வரும் பொழுது நாங்கள் இயேசுவோடு இருக்கின்றோம், ஆனால் தோல்விகளை சந்திக்கும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் இயேசுவை விட்டு பின்வாங்கி போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் இயேசுவின் விசிறிகளை ஒழிய நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிற ஃபாலோவர்ஸ் இல்லை. பாருங்க, ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், இந்த யோவான் 6 66 வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இங்க அநேக ஒரு கூட்ட ஜனம் வந்து இயேசுடைய பிரசங்கத்தை கேட்கும்படிக்காக வந்திருக்கின்றார்கள். அந்த திரளான ஜனங்கள் நிற்கும் பொழுது இயேசு சில கடினமான பிரசங்கத்தை, கடினமான போதனைகளை அந்த இடத்திலே செய்தபடினாலே அநேகர் அந்த இடத்திலே வைத்து இவர் வந்து கடினமான போதனையா இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து விட்டு விலகி போகின்றார்கள். அந்த இடத்துல கடைசியாக மிஞ்சிருப்பது 12 சீஷர்கள் மட்டும்தான் மிஞ்சின இருந்தார்கள். இயேசுடைய திரளான ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க, அவருடைய கடின போதனையினாலே ஒரு சில ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் மிஞ்சி இருந்தாங்க. அதான் யோவான் 6 வசனம் சொல்லுகின்றது, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். என்னாலும் இந்த பிரச்சனை காலத்திலும், இந்த கஷ்ட காலத்திலும், எங்களுடைய சூழ்நிலைகள், வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கேள்விக்குறியா இருக்கின்ற இந்த நாட்களிலும் நாங்கள் இயேசுவுடைய விசிறி என்று சொன்னால் நாங்கள் இயேசுவை விட்டு பின்வாங்கி போய்விடுவோம். எப்படி? இந்த யோவான் 6 66 வசனத்திலே சொல்லப்பட்டவர்கள் போல நாங்கள் பின்வாங்கி போய்விடுவோம். இதனாலே நாங்கள் இயேசுவுக்கு விசிறிகளா, இல்லாவிட்டால் இயேசுவுக்கு பின்னாலே செல்லுகிற அவருடைய ஃபாலோவர்ஸா? எங்களுடைய துக்க நாட்களிலும், எங்களுடைய ஏமாற்று காலங்களிலும் நாங்கள் இயேசுவையே நாங்கள் இறுக்கி பிடித்திருக்கிறோமா? அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை முழுமையாய் நாங்கள் வைத்திருக்கிறோமா? இல்லாவிட்டால் நாங்களும் விலகி போய்விடுகிறோமா? எங்களுடைய சரீரத்திலே ஆரோக்கியம் இருக்கும் பொழுது இயேசுவுக்கு பின்பாக வந்து நாங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யும் பொழுது இயேசு நல்லவர் என்று சொன்ன நாங்கள், இன்றைய நாளிலே எங்களுடைய சரீரத்திலே ஒரு வாதை வரும் பொழுது இயேசுவை விட்டு விலகி போகிறோமா? விசிறிகளா, பின்பற்றுகிறவர்களா? ஞாயிற்றுக்கிழமைகளிலே தேவாலயத்துக்கு வருவதனாலே நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியுமா? என்ன நினைக்கிறீர்கள் நீங்க? பாருங்க, மார்க் 23 வசனத்தை திருப்பி வாசித்து பார்ப்போம். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். எங்க அசுத்த ஆவி இருந்த மனுஷன் இருந்தானா? ஜெப ஆலயத்துக்குள்ளே இருந்தான். அப்ப ஜெப ஆலயத்துக்குள்ளே அசுத்த ஆவியோட ஒருவன் வந்திருக்கான் என்று சொன்னால் அவன் இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருக்க முடியாது. அதனாலே இன்னால நான் ஞாயிற்றுக்கிழமை நான் சண்டே சர்வீஸுக்கு போகின்றேன், நான் ஜெப கூட்டத்துக்கு போகின்றேன் என்று அதனாலே நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று நாங்கள் நினைத்தோம் என்று சொன்னால் அது தவறு. நான் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசு ஆண்டவர் என்கிறது எனக்கு தெரியும், அவருடைய சத்தத்துக்கு நான் பயப்படுகிறேன் என்று சிலர் சொல்லுகிறீர்கள்.
யாக்கோபு 2 அதிகாரம் 19 வசனத்தை நாங்கள் பார்ப்போம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய் அப்படி செய்கிறது நல்லதுதான். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய் அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. அதனால் இந்த நாளும் இயேசு ஆண்டவர் என்று நாங்கள் சொல்லுவதனாலேயோ இல்லாவற்றால் இயேசு ஆண்டவர் என்று நாங்கள் அவரை பார்த்து நடுநடுங்கிறதாலேயோ நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாறி முட முடியாது. இதனால் நாங்கள் ஊழியம் செய்கின்றோம் அதனாலே நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சிலர் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து இருவர் இருவராக ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது யூதாஸ் காரியோஸையும் சேர்த்து அவர் ஊழியத்துக்கு அனுப்பினார். யூதாஸ் காரியோஸ் இயேசுடைய பின் சென்றவனா? இயேசுவை பின்பற்றுகிறவன் என்று சொல்லலாமா? இல்ல, யூதாஸ் காரியோஸ் ஒரு விசிறி, ஆண்டவரை விட்டு விலகி போனவன். அதே போல அப்ப ஊழியம் செய்கிறதுனாலயோ தேவ ஆலயத்துக்கு வருவதனாலயோ எங்களுடைய வாயினாலே இயேசு நல்லவர் இயேசு ஆண்டவர் என்று சொல்லுகிறதுனாலயோ நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக ஆகிவிட முடியாது. அப்ப யார் இந்த இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்பதை இயேசுடைய வாயின் மூலமாகவே நாங்கள் பார்ப்போம். மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து 4 காரியங்களை சொல்லுகின்றார். அதிலே முதலாவது காரியம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். இயேசுவை பின்பற்றுவது என்பது கட்டாயத்தின் நிமித்தமாக வருவதல்ல, மனப்பூர்வமாய் எங்களுடைய விருப்பத்தின் நிமித்தமாய் வருகின்றது. இயேசு கடற்கரையிலே போகும் பொழுது அந்திரேயாவையும் பேதுருவையும் பார்த்து சொன்னார், என் பின்னே வாருங்கள் என்று. அவர்கள் படகுகள் வலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் பின்னாலே விரும்பியே சென்றார்கள். அங்கே யோவானும் யாக்கோபையும் கண்டு என் பின்னே வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களும் விரும்பியே இயேசுவின் பின்னால் போனார்கள். மத்தேயு டாக்ஸ் கலெக்டர், ஒரு ஆயக்காரன், அவன் பாவியாயிருந்த அவனை கண்டு இயேசு என் பின்னே வா என்று சொல்ல பொழுது அவனும் விரும்பியே இயேசுவின் பின்னாலே போனான். ஆனால் ஒரு ஐஸ்வர்யவான் ஒருவன் வந்து ஆண்டவரிடத்தை கேட்கிறான், ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய உபதேசத்தை எல்லாத்தையும் நீ கை கொள்ள. அப்ப அவன் சொல்றான், நான் எல்லாத்தையும் கை கொள்றேன் ஆண்டவரே, நான் சிறுவயது முதலே இந்த வேதத்தை நான் படிச்சு அதன்படி நடந்து கொள்ளுகிறேன் என்று. அப்ப ஆண்டவர் அவனை புத்து பார்த்துட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற ஆஸ்தி எல்லாவற்றையும் விட்டு விட்டு வித்து அதை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னாரு. அதை கேட்ட உடனே ஆண்டவரை விட்டு அவன் துண்டக்கான துணியை காண ஓடி போயிட்டான். பாருங்க, பேதுருவை பார்க்கும் பொழுது பேதுரு ஒரு பிசினஸ் மேன், அவனை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லவில்லை உன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் விட்டு விட்டு என் பின்னாலே வா என்று சொல்லி. ஆக இந்த ஐஸ்வர்யவானை பார்க்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொன்னாரு. ஆயக்கரனாயிருந்த மத்தியு வந்து அநேகரை ஏமாற்றி அநேக காசுகளை சம்பாதித்து வச்சிருந்தவன், அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லல, நீ எல்லாவற்றையும் விற்று காசை எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீ எனக்கு பின்னால வாண்டு. அப்ப ஏன் ஆண்டவர் இவனைக்கு மட்டும் இதை சொன்னார் என்று பார்த்தவன் சொன்னா, அவனுடைய அடிமனதிலே இயேசுவை பின்பற்றுவதற்கு மனப்பூர்வமாய் முழுமையாய் இயேசுவை பின்பற்றுவதற்கு தடையாக பணத்தாசை இருந்தது. அப்ப மனப்பூர்வமாய் என்ன ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்று சொல்லும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார், முழு மனதோடு மனப்பூர்வமாய் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று முதலாவது எங்களுக்கு சொல்லுகிறார். முழு மனதோடு இயேசுவை முதன்மையாய் வைத்துக்கொண்டு நாங்கள் இன்றைய நாளிலே இயேசுவை பின்பற்ற தயாராக இருக்கிறோமா? நாங்கள் பின்பற்றுகிறோமா? இரண்டாவது காரியத்தை பார்ப்போம். அதே மத்தேயு 16 அதிகாரத்திலே, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. அப்ப முதலாவது என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்று சொன்னவர், இரண்டாவது காரியம் அவர் சொல்லுகிற காரியம், அவன் தன்னைத்தான் வெறுத்து. அது எப்படி தன்னைத்தானே வெறுக்கிறது? இப்ப என்னை நானே வெறுக்கிறதுன்ற அப்படி இதான் நான் என்று சொன்னா, ஐயோ நான் ஒன்றுக்குமே உதவாதவன், ஒன்றுக்குமே லாய்க் இல்லை, யார் தாமேன்னு சொல்றது, அது என் மனைவி, பரவாயில்ல. பாருங்க, எங்களை நாங்களே வெறுத்து கொள்வதுன்றது இதான், எங்களை நாங்களே வெறுத்து கொள்வது இல்ல. நான் என்று சொல்லும் பொழுது இங்கே இருவர் இருக்கின்றோம். மாமிசமான சுஜி இருக்கிறார் ஒரு பக்கம், ஆவியான சுஜி மற்ற பக்கம் இருக்கிறாரு.
மாமிசமான சுஜி பழைய மனிதன் ஆவியான சுஜி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது புதுப்பிக்கப்பட்ட கிறிஸ்துவினாலே புதுப்பிக்கப்பட்ட மனிதன். இந்த மாமிச மனிதனான சுஜி சண்டே பப்புக்கு போனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடுவாங்கன்னு யோசிக்கிறாரு. ஆனா இந்த ஆவியான மனுஷன் சுஜி சண்டே இன்றைக்கு சர்ச்சுக்கு போகணும். அப்ப நானே என்னை வெறுக்கணும் என்று சொன்னால் எனக்குள்ளே இருக்கிற ஒரு விருப்பத்தை, அந்த மாமிசத்தின் விருப்பத்தை ஆவியாகிய நான் வெறுக்க வேண்டும். பாருங்க, எங்களுடைய சிந்தையிலே ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் இருக்கிறதா இல்லையா? பப்புக்கு போறதை பற்றி நான் சொல்லல, நல்லது கெட்டது, எதை செய்வது எதை செய்யக்கூடாதது என்று சொல்லி அனுதினமும் எங்களுடைய மனதிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். யாரோட போராடுறோம்? எங்களோட தான் போராடுகிறோம். மனைவியோட போராடுறோம், அது வேற விஷயம். எங்களோட தான் அநேகமாக போராடுகிறோம். என்னதுக்காக போராடுகிறோம்? நாங்கள் எங்களுக்குள்ளேயே ரெண்டு விருப்பங்கள் இருக்கின்றது. அப்ப இந்த மாமிசமான மனிதன் சாக வேண்டும், இந்த ஆவியான மனிதன் இந்த மாமிசமான மனிதனை மேற்கொள்ள வேண்டும். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், தன்னை தானே வெறுத்து என்று சொல்லி. அப்ப நாங்கள் தன்னைத்தானே வெறுப்பது என்பது இந்த ஆவியான நான் மாமிசமாகிய இந்த நானை வெறுப்பேன். மாமிச ஆசைகள் இச்சைகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், மாறாக ஆவியின் விருப்பங்கள் மேலானவைகளை நான் தேடுவேன். அப்படி செய்தால்தான் நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க முடியும். பாவத்துக்கு விருப்பப்பட்டு ஆண்டவருடைய சித்தம் இல்லாத காரியங்கள், பாவம் மட்டும் இல்ல, சில காரியங்கள் மாமிசத்தின் நிமித்தம் நாங்கள் செய்கிற காரியங்கள் பாவம் இல்ல, ஆனால் அது தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனங்கள் மேலே வைத்திருக்கிற நோக்கத்துக்கும் எதிர்மறையா இருந்தது என்று சொன்னால், தேவ சித்தத்திலேயும் தேவ நோக்கத்திலேயும் இருந்து எங்களை தவறான வழியிலே நடத்துகிறது என்று சொன்னால் அது மாமிசத்தின் இச்சை. அதை நான் வெறுக்க வேண்டும். அதை வெறுத்தால் தான் நான் இயேசுவுக்கு பின்பாக நான் செல்ல முடியும். என்னென்ன காரியம் எல்லாம் தேவனங்கள் மேலே வைத்திருக்கிற அழைப்பு எங்களுடைய நோக்கத்துக்கு தடையா இருக்கின்றதோ அதை நான் வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து பாருங்க, ரோமர் 6:16 மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இப்ப இங்க ரெண்டு காரியம், ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கின்றது, என்னொன்று நீதிக்கு ஏதுவானது இருக்கின்றது. இப்ப நாங்கள் எதற்கு கீழ்ப்படுகிறோமோ, இந்த மாமிச மனுஷன் வந்து இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை விரும்புகின்றான், இந்த ஆவியின் மனுஷன் நீதியை விரும்புகின்றான், கிறிஸ்துவுடைய நீதியை. இப்ப நாங்கள் இந்த மரண மாமிச மனிதன் விரும்பும் இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால் நாங்கள் எதற்கு அடிமைகளாயிருக்கிறோமாம்? பாவத்துக்கு அடிமைகளாயிருக்கிறோமாம். மாறாக மேலானவைகளை கிறிஸ்துவின் நீதியை நீதிக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருந்தோம் என்று சொன்னால் இப்ப யாருக்கு அடிமைகளாயிருக்கிறோமாம்? கிறிஸ்துவின் நீதிக்கு அடிமைகளாயிருக்கிறோமாம். அடிமைகள் என்று சொல்லும் பொழுது பவுல் அநேக இடங்களில் அவர் நிருபம் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஐ எம் எ பாண்ட் சர்வன்ட் ஆஃப் கிரைஸ்ட். அதாவது நான் வந்து கிறிஸ்துவினாலே கட்டப்பட்ட ஊழியக்காரன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் கட்டப்பட்ட என்று சொல்லும் பொழுது அது வந்து அவராகவே கிறிஸ்துவுக்கு சேவை செய்யும்படியாக தன்னை அடிமையாக ஒப்புக்கொண்டு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது வந்து கட்டாயத்தின் நிமித்தம் அடிமையாக்குறது அல்ல, மாறாக அவரே விரும்பி கட்டப்படுகிறது இயேசுவுக்கு கீழே. அப்படி நாங்கள் கட்டப்பட்டால் தான், எங்களுடைய மாமிச காரியங்களை எங்களுடைய மாமிச விருப்பங்களை நாங்கள் வெறுத்தால் தான் கிறிஸ்துவுக்கு பின்பாக நாங்கள் செல்லுவர்களா இருக்கலாம். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் விசிறிகளா பின்பற்றுகிறவர்களா? மூன்றாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், முதலாவது என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, இரண்டாவது அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும், மூன்றாவது காரியம் தன் சிலுவையை அவன் எடுக்க வேண்டும். பாருங்க, சிலுவை, சிலுவை என்னத்துக்கு அடையாளம்? கிறிஸ்துவுடைய, பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலங்களில் சிலுவை என்றால் அது மரண தண்டனை கொடுக்கின்ற ஒரு காரியமா இருந்தது. இப்ப இந்த காலத்துல நாங்கள் தூக்கு மேடையை எப்படி பார்க்கின்றோமோ
அந்த எலக்ட்ரிக் சேர் மரண தண்டனை கொடுக்கிற அந்த எலக்ட்ரிக் சேர் எப்படி பார்க்கிறோமோ அதே போலதான் இயேசு சிலுவை என்ற இந்த இடத்துல சொல்லும் பொழுது அந்த மக்கள் அவர்கள் கண்ட காட்சி வந்து சாபமாகிய சாபத்தின் சின்னமாகிய மரணத்தின் சின்னமாகிய வலியின் சின்னமாகிய சிலுவையை அவர்கள் பார்த்தார்கள். இப்ப இந்த சின்னம் இந்த சிலுவை சின்னம் இயேசு கிறிஸ்து மரித்ததின் பின்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்ததின் பின்பாக இது வந்து பரிசுத்த சின்னமாக நாங்கள் கருதப்படுகிறோம். இது எங்களுடைய மீட்பின் சின்னமாக கருதப்படுகிறோம். இது எங்களுடைய இரட்சிப்பின் சின்னமாக மாறி இருக்கின்றது. ஆனால் அந்த காலத்தில் இது வலியின் வேதனையின் மரணத்தின் வெக்கத்தின் சின்னமாக சாபத்தின் சின்னமாக இருந்தது. அப்ப ஆண்டவர் இதை சொல்லும் பொழுது அவர் சிலுவையில மரிக்கவில்லை. அவர் சொல்லுகிறார் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. இது இயேசுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று சொல்லல, தன் சிலுவையை. அப்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு சிலுவை இருக்கின்றது. அது என்ன பாருங்க, இயேசுடைய சிலுவையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இயேசுடைய சிலுவை வந்து எதற்கு அடையாளமா இருக்கிறது என்று சொன்னால் தேவன் அவர் மேலே வைத்த நோக்கத்துக்கு அடையாளமா இருக்கின்றது. இந்த மனித குலத்தை மீட்கும்படிக்காக தேவன் அவர் மேலே வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்கு அடையாளமாக இந்த சிலுவை இருக்கின்றது. அதே போல ஆண்டவர் தன் தன் சிலுவையை எடுத்து என்று எங்களை பார்த்து சொல்லும் பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை இருக்கின்றது. அதாவது எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு நோக்கம் இருக்கின்றது. அந்த சிலுவையை, இயேசுடைய சிலுவையை நாங்கள் சுமக்க முடியாது. பரிசுத்தராகிய ஒரு குற்றமும் செய்யாத அவர் ஒரு ஆளாலே தான் அந்த சிலுவையை சுமக்க முடியும். அது பாரமான சிலுவை, அது உபத்திரவம் நிறைந்த சிலுவை. அந்த சிலுவையை சுமக்க முடியாது. ஆனால் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஷேப்ல ஒவ்வொரு வெயிட்ல ஆண்டவர் சிலுவை வச்சிருக்கின்றாரு. இது வலியை கொடுக்க கூடும், இது சில இடங்களில் வெட்கப்படுத்தக்கூடும். இயேசுவை பின்பற்றுகிறபடியா அல்லேலூயா கூட்டம் வந்துட்டுன்னு சொல்லி வெட்கப்படுத்துவாங்க, கல்லறிவார்கள். ஊழியத்துக்கு நீங்கள் வரும் பொழுது ஆண்டவருக்கு பின்பாக நடக்கும் பொழுது கல்லறி நடக்கும், வலி வேதனை வரும். அதுதான் இந்த சிலுவையின் அடையாளம். ஆனால் இந்த சிலுவை என்னத்தை குறிக்குது? ஆண்டவர் எங்கள் மேலே வைத்திருக்கிற நோக்கத்தையும் அழைப்பையும் குறிக்கிறது. இதை நான் தூக்கி கொண்டு நான் அனுதினமும் என்ன தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று சொல்லுகிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது அனுதினமும் அவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு செல்லும்படிக்காக. அனுதினமும் இதை வந்து நாங்கள் என்ன தூக்கி கொண்டு போகணும். பாருங்க, இப்ப தூக்கி கொண்டு உங்களோட பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இப்ப காருக்குள்ள நான் ஏறுகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சாப்பிட்றது என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த பைபிளை திருப்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில ஔசரியங்கள், சில கஷ்டங்கள் இந்த சிலுவையை தூக்குவதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கைக்கு வரலாம். அதாவது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நாங்கள் ஒப்புக் கொடுப்பதன் மூலம் தேவனுடைய அழைப்பிலே நாங்கள் நடக்கும் பொழுது சில அவமானங்கள், சில வேதனைகள், சில கஷ்டங்கள் எங்களுக்கு வரலாம். அதனால நாங்கள் இந்த சிலுவையை ரக்கி வைக்க முடியாது. அனுதினமும் அவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டியவனாக இருக்கின்றான். பாருங்க, முதலே சொல்லியிருந்த மத்தேய 10 38 வசனம் என்ன சொல்கிறது? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இயேசு இன்றாலும் இந்த இடத்திலே அவருடைய வார்த்தையினாலே சொல்லுகிறார், நீங்களும் உங்களுடைய அனுதினத்திலே நீங்கள் வேலைக்கு போகும் பொழுது, நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு போகும் பொழுதோ, உங்களுடைய உறவினருடைய வீட்டுக்கு போகும் பொழுதோ இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகாவிட்டால் நீங்கள் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லுகின்றார். அனுதினமும் பாருங்க, வின்டர் வந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஜாக்கெட் போடுறோமா? எப்போதாவது நாங்கள் நினச்சிருக்கிறோமா, அப்படி இந்த ஜாக்கெட் பாரமாக இருக்குது, எப்போதாவது யோசிச்சிருக்கிறீங்களா ஜாக்கெட் பாரமா இருக்குதுன்னு யோசிச்சிருக்கிறீங்களா? இல்லையே. இது எங்களுக்கு கொடுத்த அழைப்பு, எங்களுக்கு கொடுத்த நோக்கம். இதை நாங்க போறதுல என்ன எங்களுக்கு என்ன பாரம் இருக்கிறது? ஆமா, சில இடங்களுக்கு போக முடியாதான், தூக்கி கொண்டு பப்புக்கு போக முடியாதான், சுதாட்டத்துக்கு போக முடியாதான், சில இடங்களுக்கு துன்மார்க்கன் இருக்கிற இடத்துக்கு போக முடியாதான். அதான் பவுல் சொல்லுகிறார், எனக்கு எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. ஏன்? என்னிடத்துல கொடுக்கப்பட்ட சிலுவையின் நிமித்தம், எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த நோக்கத்தின் நிமித்தம், நான் காவிக்கொண்டு நான் சுமந்து கொண்டு செல்லுகிற இந்த நோக்கத்தின் நிமித்தம் எல்லாம் செய்ய எனக்கு தகுதியா இருக்காது. என்னாலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு எல்லாம் செய்ய தகுதியா இருக்கின்றது. நாங்க தூக்கி கொண்டு நாங்க போகணும். சில பேர் இதுல யோசிக்கிறீங்க, பாவம் பாஸ்டரு பாரத்தை தூக்கி கொண்டு இருக்கிறாருண்டு என்னன்னு சில பேர் யோசிக்கிறீங்க. இவருக்கு இதுவும் வேணும் என்னும் வேணும். என்னுடைய மனைவியை மாதிரி எனக்கு தெரியும்.
சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது நாங்கள் அவனை பார்த்து பாவம் பார்க்க தேவையில்லை. அவனை பார்த்து இது இவனுக்கு வேணும் என்று சொல்ல தேவையில்லை. ஏன்? அவன் அவனுடைய சிலுவையை தூக்குவதற்கான பலனை அவன் அனுபவிப்பான், இம்மையிலும் அனுபவிப்பான், மறுமையிலும் அனுபவிப்பான். ஆமாம், இந்த சிலுவையை, தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய வசனத்தை, இந்த வசனத்தின், இந்த தேவனுடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் வருகிற ஏமாற்றங்கள், வெக்கங்கள், வேதனைகளை நான் சுமப்பதினாலே இம்மையிலும் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், மறுமையிலும் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். எப்ப ஆசீர்வதிக்கப்படுவேன்? இம்மையில தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை முன்பாக வைத்தால் எங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. மறுமையில பாருங்க, இந்த தன் சிலுவையை சுமந்து கொண்டு செல்லும்படியாக ஆண்டவர் சொல்லிவிட்டு மத்தேயு 16வது அதிகாரத்துல 27வது வசனத்துல சொல்லுகின்றார், மனுஷகுமாரனாகிய இயேசு தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அது நிச்சயம். அவர் ஒரு நாள் மீண்டும் இந்த உலகத்துக்கு வருவது நிச்சயம். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்க அவனவனுக்கு பலன் அளிப்பார். உங்களுடைய கிரியைகளுக்கு தக்க, நீங்க இந்த சிலுவையை சுமந்தீங்களா இல்லையா, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றினீங்களா இல்லையா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினீங்களா இல்லையா, இல்லையாட்டி நான் இது பாரமா இருக்கு என்று கலட்டி வச்சமா இல்லையான்னு சொல்லி உங்களுடைய என்னத்துக்கு கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். நல்ல ஊழியக்காரர்கள் எங்களுக்கு விருப்பமான நேரத்தில் நாங்கள் ஊழியம் செய்யவும், அதை கலட்டி வைக்கிறதுக்கும், இது வந்து நாங்கள் எங்களுடைய என்னது கழுத்தில் போடுற சிலுவை இல்லை. சிலுவை கழுத்தில் போடுறோம் நாங்கள் சிலுவை, சில நேரம் கலட்டி வைக்கிறோம், மோதிரத்தில் போட்டிருக்கிறோம் சிலுவை, சில நேரம் கலட்டி வைக்கிறோம். அது இல்லை, ஊழியம் என்பது எல்லா இடங்களிலும். வேலைக்கு போனாலும் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போவேன், விளையாட போனாலும் சிலுவையை சுமந்து கொண்டு போவேன், என்னுடைய உற்றார் உறவினர்கள் விட்டு போனால் நான் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போயிருவேன். 24 மனத்தியாலமும் இயேசுவுக்கு முன்னுரிமை கொடுத்து, அவரின் மேலே வைத்திருக்கிற நோக்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்து வாழுகிறது தான் இயேசுவை பின்பற்றுகிறவன். நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோமா, இல்லாவிட்டால் இயேசுவுக்கு விசிறிகளாக இருக்கிறோமா? அடுத்த கடைசி காரியத்தை பார்த்து நாங்கள் முடித்துக் கொள்வோம். மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கடைசியாக அவர் கொடுக்கிற இந்த காரியம் வந்து என்னை பின்பற்ற கடவன். இந்த இடத்துல ஆண்டவர் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லும் பொழுது, சாதாரணமாக முன்பாக ஆண்டவரை நாங்கள் பின்பற்றும்படிக்காக அழைக்கப்பட்ட அழைப்பு இல்ல இந்த இடத்துல ஆண்டவர் அழைக்கிற அழைப்பு. ஏனென்றால் நாங்கள் இயேசுவை அறிந்த பொழுது, தேவனங்களை எங்களுடைய பாவங்களில் எங்களை ரட்சித்த பொழுது, நாங்கள் இயேசுவே நீர்தான் ஆண்டவர் என்று சொல்லி கைகளை உயர்த்தி நாங்கள் ஆண்டவருக்கு எங்களை ஒப்பு கொடுத்த பொழுது, நான் உம்மை பின்பற்றுகிறேன் என்ற ஒரு முடிவெடுத்தோம். அந்த முடிவை அவர் சொல்லவில்லை. இன்றைய நாளிலே இரண்டாம் தரம் எங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி. நான் முதலே சொல்லியிருந்தேன், அந்திரியாவும் பேதுருவையும் ஆண்டவர் கடற்கரையில் பார்த்து என்ன சொன்னாராம், என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவராக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்ப அவர்கள் என்ன செய்தார்களாம், எல்லாவற்றையும் விட்டுட்டு போனாங்களாம். பாருங்க, அந்திரியாவும் பேதுருவும் வந்து இரவு முழுக்க மீன் பிடித்து கஷ்டப்பட்டு மீன் பிடித்து ஒரு மீனும் கிடைக்காததுனால விடிய காலையில வந்து அவர்கள் வலையை அலசி பேக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க வீட்டு போறதுக்கு. அந்த நேரம் இயேசு வந்து சொல்லுகிறார், ஆழமான இடத்துல கொண்டு போய் உன்னுடைய படகை விடு என்று சொல்லி. அப்ப பேதுருவும் அந்த படகை கொண்டு போறான் ஆழமான இடத்துக்கு. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல வலையை வீசு என்று சொல்லி. அப்ப பேதுரு சொல்லுகிறான், ஐயரே, நாங்கள் ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படல, ஆனால் உம்முடைய வார்த்தைக்கு இணங்க நான் வீசுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் வலையை வீசுகின்றான். ரெண்டு படகு நிரம்பும் அளவுக்கும் அங்கே மீன்கள் வருகின்றது. அதை கண்ட பேதுரு திகைச்சு போனான். ஏனென்றால் அவன் பெரம்பரை மீனவன், அவன் வந்து ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். இரவு முழுக்க மீன் பிடிச்சு கிடைக்கல, இப்ப திடீரென்று கிடைச்சிருக்கு. அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் பாவியப்பா, என்ன மன்னியும் அப்பா, இந்த இடத்துல விட்டு போவோம், நான் பாவி, ஏன்னா அவ்வளவு பெரிய அற்புதத்தை கண்டு. அப்பதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வாண்டு. அந்த அதிசயத்தை கண்ட பேதுரு, அந்த அற்புதத்தை கண்ட பேதுரு இயேசு ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டபடினாலே அந்த நாள் அவன் பின்பற்றி போனான். அநேக காரியத்தை இயேசுவோடு கூட இருந்து செய்தான், கடலிலே நடந்தான், அநேக காரியத்தை செய்தான். ஆனால் கடைசியில ஆண்டவர் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொல்லி மூன்று தரம் மறுதளித்து பின்வாங்கி போனான்.
பின்பற்றிய இயேசுவை பின்பற்றின இயேசு பேதுரு நாங்களும் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில நடந்த அற்புதத்தின் நிமித்தம் அவரை பின்பற்றினோம் ஆரம்பத்துல. இப்ப ஏதோ ஒரு பாவத்தினாலேயோ, ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில வந்த ஏமாற்றத்தினாலேயோ, ஒரு பிரச்சனையினாலேயோ, தோல்வினாலேயோ அநேக தரம் இயேசுவை மறுதளித்திருக்கின்றோம், அவருக்கு பின்பாக போகாமல் அநேக இடத்துக்கு போயிருக்கின்றோம். ஆனாலும் இப்பவும் நான் சொல்றோம், ஆண்டவரே உண்மை நான் பின்பற்றுகிறேன் என்று. உண்மையா நாங்கள் பின்பற்றுகிறோம் ஆண்டவர். ஆண்டவர் இந்த இடத்துல என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை உண்மையாக பின்பற்றிவாரியா? நீ ஆரம்பத்துல நீ சொன்ன வாக்குறுதி இல்ல, அதுக்கு பிறகு நீ பாவத்தில் போன, ஏமாற்றத்துல என்ன நம்பாம விட்ட, அதை சொல்ல இப்ப திரும்பவும் நான் கேட்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னண்ட பாருங்க, இப்ப பேதுரு வந்து மறுதளிச்சு ஆண்டவரை மூன்று தரம் மறுதளிச்சு போயிட்டான். இப்ப இயேசு கிறிஸ்து மறைத்து உயிர்த்தெழுந்து மீண்டும் பேதுருவை பார்க்க போறாரு. என்ன ஆச்சரியம், பேதுருவும் சீஷர்களும் திரும்ப மீன் பிடிக்க போயிட்டாங்க. எதை விட்டுட்டு வந்தாங்களோ அதே இடத்துக்கு போய் மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. இப்பவும் என்ன, ஒன்றும் அகப்படல. பாருங்க, ஃபிஷர்மனுக்கு மீனவனுக்கு மீன் பிடிக்க போய் மீன் அம்புடாட்டி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் பாருங்க. எத்தனை மீனவர்கள் இருக்கிறீங்க இதுல, ஏதாவது ஹாபிக்கு மீன் பிடிக்கிறவங்க இருக்கிறீங்களா? எங்களோட சேர்ச்சில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அடிக்கடி போயிடுவாங்க மீன் பிடிக்கிறதுக்கு போறதுக்குன்னு. மீன்கள் நானும் பார்த்தேன், அட இவங்களோட போய் ஒரு நாள் நானும் மீன் பிடிச்சி பார்ப்போம், ஒரு நாள் மீன் பிடிக்கலன்னு நானும் போனேன். ஒடியில இருந்து நாங்கள் மீன் பிடிக்கிறோம் ஒன்றுமே பிடிபடலை. பின்னேறம் வாரம் மண்டையெல்லாம் விரைச்சி போச்சு எனக்கு. இவ்வளோ நேரம் செலவழிச்சு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்தது பாருங்க. ஒரு மீன் பிடிபடலையான்ட்டு பாருங்க, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். யாரோட நான் மீன் பிடிச்சேன்னு சொல்ல மாட்டேன், பயப்படாதங்க கரண் சசி சொல்லவே மாட்டேன். ஒரு மீன் பிடிபடல. என்ன இதை சொல்றேன் பாருங்க, இப்ப ரெண்டாம் தரமும் பேதுரு இந்த மனநிலையில தான் இருக்கிறான். ஐயோ ஒன்றுமே பிடிபடல, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறான். முதல் அவன் அதே போல இயேசு திரும்ப வராரு, திரும்ப விளைய வீசுன்னு சொல்றாரு, திரும்ப மீன் பிடிக்கப்படுகிறது. அந்த இடத்துல பேதுருக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வந்திருக்கு, ஆமா இவர் தான் உண்மையான ஆண்டவர் ஒரு நினைச்சிருப்பான் இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயான்னு மூன்று தரம் கேட்கிறார். மூன்று தரம் மறுதளித்த பேதுரு மூன்று தரமும் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்னுடைய ஆடுகளை பார்த்துக்கொள்ளு என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு திருப்பிக் கொள்வோம். நாங்கள் யோவான் 21:18 ஒரு காரியத்தை சொல்லுகிறார், என்னென்று பார்ப்போம். மரணத்தினாலே பேதுருவாகிய நீ தேவனை மகிமைப்படுத்துவாய். எப்படி தேவனை மகிமைப்படுத்த போறானாம் பேதுரு? அவனுடைய மரணத்தினாலே. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலுவை, அவன் சுமக்க சொன்ன சிலுவை வந்து அவனுடைய மரணம். ஆண்டவர் முதலே சொல்றாரு, அதே அவன் ஆண்டவர் சொன்ன பிரகாரமாகவே நீரோ எம்பரர் நீரோவுடைய காலத்திலே பேதுரு ரோமாபுரியிலே அவன் சிலுவையிலே அறையப்பட்டு சாகடிக்கப்படுகின்றான். பாருங்க, அதை சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவர் அதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா. முதலாவது தரம் ஆண்டவர் பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது அற்புதங்களும் அடையாளங்களும் ஆசீர்வாதத்தையும் கண்டு அவனை ஆண்டவர் சொல்றார் பின்பற்றி வாண்டு, அவனும் பின்பற்றி போனான். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையில வைத்திருக்கிற நோக்கத்தின் நிமித்தம் உனக்கு வலி வரும், வேதனை வரும், வெட்கம் வரும், ஏமாற்றம் வரும், இப்ப நீ பின்பற்றி வா, இதுக்கு தயாரா நீ. என்ன இதை சொல்றேன்னு சொன்னா, ரட்சிக்கப்படும் பொழுது நாங்களும் இயேசுவை பின்தொடர்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். ஆனால் இன்றைய நாளில் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தின் மூடாக சொல்லுகின்றாரு, நீங்க மறிக்க போறேன்னு சொல்லல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவை, எல்லாருமே இயேசுவுக்காக மறிக்கணும் என்று இல்லை. ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நோக்கத்தின் நிமித்தம், உங்கள் மேலே இருக்கிற அழைப்பின் நிமித்தம் சில வேதனைகள், சில துக்கங்கள், சில ஏமாற்றங்கள், சில வெக்கங்கள் வரலாம். அதையும் தாண்டி நீ என்னை பின்பற்றுவாயா என்று சொல்லி ஆண்டவர் இன்றைய நாளில் அழைப்பு விடுகின்றார். உண்மையான பின்பற்றுதல் என்று சொன்னால், எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் என் சிலுவையை நான் சுமந்து கொண்டு தேவனுக்கு பின்பாக செல்வேன் என்பதுதான் உண்மையான பின்தொடர்தல். ஏனாலும் ஆண்டவர் எங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் தராரு. பேதுருவை போல நாங்கள் விலகி போயிருந்தோம், ஆண்டவர் இன்னும் ஒரு சான்ஸ் தராரு.
கண்களை மூடி ஆண்டவரை பார்ப்போமா.